இசை இயக்கத்திற்கு தோள் கொடுத்தார் பாகவதர். 1941 ஆண்டு தமிழிசை இயக்கம் சார்பில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பாகவதர் பேசினார். கர்நாடக இசை கச்சேரிகளிலே கர்நாடக ராகங்கள் அமைந்த தமிழ் பாடல்களை அனைவரும் பாட வேண்டும். நான் இப்படி சொல்றதுனால நான் ஏதோ வடமொழி பாடல்களுக்கும் தெலுங்கு பாடல்களுக்கும் எதிரானவன் அப்படின்னு யாரும் தவறாக கருத வேண்டாம் அப்படின்னு சொன்னார். கை தட்டி அவருடைய இந்த கருத்தை அங்கிருந்த அனைவரும் வரவேற்றனர். சொன்னதோடு நிற்காம பாரதியாரனுடைய சொல்லு பாப்பா அப்படிங்கிற பாடலை ராகம் தாளம் பெயர் சொல்லி அருமையாக அங்கேயே பாடி காட்டினார். கர்நாடக இசையை பாமர மக்களிடத்திலும் கொண்டு சேர்க்கும் எளிய வழி தமிழ் பாடல்களை கர்நாடக இசையில் அமைத்து பாடுவதுதான் அப்படிங்கிறது பாகவதனுடைய கருத்து. இதைத்தான் அவர் மேடைகள்லையும் சரி அவருடைய சினிமா பாடல்கள் மூலமாகவும் அவர் சொன்ன செய்தி இதுதான். சொன்னதோடு இல்லை, வாழ்க்கை முழுவதும் இதை அவர் கடைபிடித்து காட்டினார். தர்மபுரம் ஆதீனம். சைவ சமயத்தை பேணி வளர்க்கும் பழமையும் பெருமையும் வாய்ந்த மடாலயம். அங்க தெய்வ தமிழ் மன்றம், அதுல பாடுறதுக்கு பாகவதருக்கு வாய்ப்பு கிடைச்சது. சைவ சித்தாந்தத்தை பரப்புவதற்காக அமைந்த மன்றம் தெய்வத்தமிழ் மன்றம். அதை நம்ம பாகவதர் பாட்டு மன்றம் ஆக்கிட்டார். ஆண்டுதோறும் பட்ன பிரவேசம் சித்திர மாசம் நடக்கும். அதுல பாகவதருடைய கச்சேரி தவறாமல் நடக்கும். தமிழிசைக்கு முன்னுரிமை கொடுத்து பாகவதர் பாடிய பாடல்களை எல்லாம் அச்சிட்டு புத்தகமாக தர்மயாதீனம் வெளியிட்டது. அதோட இல்லை, ஏழிசை மன்னர் என்ற பட்டத்தையும் ஆதீனம் பாகவதருக்கு வழங்கியது. அந்த ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய பட்ன பிரவேசம், பாகவதருடைய கச்சேரி முடிஞ்ச அப்புறம்தான் பட்ன பிரவேசம் தொடங்கும். அது எவ்வளவு நேரமானாலும் சரி, மடாதிபதி உட்கார்ந்து பொறுமையா ரசிச்சு பாகவதனுடைய கச்சேரியை கேட்பார். இப்படி பலதரப்பட்ட மக்களையும் பாகவதனுடைய இசை ஈர்த்தது. நம் அனைவரின் உள்ளங்களையும் கொள்ளை கொண்ட பாகவதனுடைய ஒரு பாடலை இப்ப பார்க்கலாமா? தூய சர்ஜன சங்கம் விளங்கும்
Dinam